உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நடிகர் விவேக் அவர்கள் சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு காலையில 5 மணிக்கு உயிரிழந்திருக்காரு. விவேக் அவர்களுடைய இந்த மரண செய்தி தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. தமிழ் சினிமாவின் நகைச்சுவை கலைஞர் அப்படின்னு பேர் வாங்கின நடிகர் விவேக் அவர்களுக்கு திடீரென நெகி மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணமா சொல்லப்பட்டது அவருக்கு திடீர்னு போடப்பட்ட அந்த தடுப்பூசி, கொரோனா தடுப்பூசி. இதனாலதான் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. குறிப்பா நடிகர் மன்சூர் அலிகான் பாத்துட்டீங்கன்னா ஒரு பேட்டியில அவர் நல்லா இருந்தவரு, அவருக்கு இந்த மாதிரி ஊசி போட்டுதான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு, அவருடைய நிலைமைக்கு இந்த ஊசிதான் காரணம் அப்படின்னு ரொம்பவே கோபமா தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய பேரு தங்களுடைய வருத்தங்களை சோசியல் மீடியா மூலமா நேர்த்தி தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அவருடைய ஸ்பீடி ரொம்ப இருக்காங்க, ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா சிகிச்சை பலனளிக்காம இன்னைக்கு காலையில சரியா 4:30 மணியளவுல அவருடைய உயிர் பிரிந்ததா மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நகைச்சுவை கலைஞர்கள் நிறைய பேர் வராங்க. எவ்வளவு பேரு நல்ல நகைச்சுவையா சிரிப்பு வைக்க மட்டுமே செய்யறாங்க. ஆனா நடிகர் விவேக் அவர்களுடைய நகைச்சுவை எப்பவுமே மத்தவங்கள சிரிப்பு வைக்கிறது மட்டும் இல்லாம நல்ல சமுதாய உணர்வோடு சிந்திக்கவும் வைக்குது. அந்த அளவுக்கு சமுதாய உணர்வையும் ஊக்கமாக்கிதான் அவர் பல நகைச்சுவை இப்பத்த அவருடைய எல்லா நகைச்சுவையும் பார்த்துட்டீங்கன்னா சமுதாயத்துக்கு ஒரு கருத்து சொல்ற மாதிரி தான் அவருடைய ஒவ்வொரு காமெடியுமே அமைச்சிருக்கு. இப்படிப்பட்ட கலைஞர் மறுபடியும் நமக்கு தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் இவருடைய இந்த மரண செய்தியை தாங்கிக்க முடியாம ஒவ்வொரு கலைஞர்களும் ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு பிரபலங்களும் ஒவ்வொரு ரசிகர்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை வேகவர்களுக்காக தெரிவிச்சுட்டு வராங்க சோசியல் மீடியா மூலமா. வேகவர்கள் மாரடைப்பாகதான் இறந்து போனாரா, இல்ல அவருக்குன்னு வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா அது பத்தின தகவல் இன்னும் சரியா வெளியாகல. பட் இருந்தாலும் வேகவர்களுடைய மகனும் உடல்நிலை சரியில்லாததான் மகனுடைய பிரிவை தாங்க முடியாம விவேக் அவர்கள் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு நின்றதாகவும் இவருக்கு இப்படி உடல்நிலை சரியில்லாம போகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னும் ஒரு சில செய்திகள் ஊடகத்துல வெளியாயிருக்கு. 2020 தான் நம்மளால மறக்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான வருஷமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா கடைசியில இந்த 2021 இப்படி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்களை விட்டு பிரிஞ்சு போறதுனால இந்த 2021 அதே மாதிரி 20 மாதிரியே ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் மக்கள் மத்தியில் நம்ம எல்லாரையுமே நம்ம தமிழக மக்களை எப்பவுமே சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சு எப்பவுமே என்டர்டெயின் பண்ணிட்டு வந்த நடிகர் விவேக் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவது நாம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே நம்ம சிறு சமூகம் சார்பாக ஆழ்ந்த இருக்கிற தெரிவிச்சுக்கலாம். ரசிகர்களாகி நீங்களும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய ஹார்ட்ஃபில் கண்டிப்பாக சொல்லி நினைச்சுக்கலாம். நீங்க பண்ணிருங்க. ஆரோக்கிய விவேக் சார் அண்ட் பி எஸ் சார்.